இன்று எமது மீனவ மக்களின் வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டுவிட்டது. எங்கள் தாய் நிலத்தில் நச்சு ஆலைகள் நிறுவப்பட்டது. தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட், இடிந்தகரையிலே அணு உலை, வயல்வெளிக்குள் கெயில் எரிவாய்வு, நஞ்சை நிலமெல்லாம் நெஞ்சை பிளந்தது போன்று மீத்தேன் எடுப்பது, ஈத்தேன் எடுப்பது, ஹைட்ரோ கார்பன் எடுப்பது என்று நிலத்தையும் வளத்தையும் காற்றையும் நீரையும் நஞ்சாக்குகிற திட்டங்கள் எதிர்த்து எவ்வளவு கோடி போராடினாலும் அதை கேட்பதற்கு செவிகளற்ற அதிகாரங்களை நிறுவிவிட்டோம். அதிகாரம் என்பது என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது என்கிறார்கள். அந்த அதிகாரத்திற்கு காதுகளே கிடையாது, கண் இருக்கும், அதற்கு கண்ணீர் கிடையாது. அகன்ற வாயும் நீளமான கால்களும் தான் இந்த அதிகாரத்திற்கு உண்டு என்கிறார்கள். போராடுகிற மக்களை நீள கால்களை வைத்து மிதித்து நசுக்கும், அதை நியாயப்படுத்தி அகன்ற வாயை வச்சு பேசும், இதுதான் அதிகாரம். அப்படித்தான் ஸ்டெர்லைட்லே அந்த நச்சு ஆலையை மூடுங்கள் என்று நமது சொந்தங்கள் ஒரு பேரணி நடத்தி மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுக்க சென்ற போது ஒன்றுமில்லை, அவ்வளவு பேர் வேண்டாம், ஒரு 5 பிரதிநிதிகள் உள்ள வந்து மனு கொடுத்து விட்டு செல்லுங்க என்றால் முடிந்து போய்விட்டது பிரச்சனை. உலகெங்கும் எப்படி நடக்கிறது, ஒரு கலவரம் வந்தால் கூட தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், மக்களை கலைக்கலாம், தண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைக்கலாம், அல்லது அதிகபட்சமாக தடியடி நடத்தி மக்களை கலைக்கலாம், அமைதியாக கலைந்து சென்று விடுங்கள் என்று பெரிய ஒளிபெருக்கியில் சத்தமிட்டு மக்களை கலைத்து செல்லலாம். எடுத்த உடனேயே துப்பாக்கிச் சூடு நடத்தி கொன்று குவித்தது என்பது ஒரு திட்டமிட்ட படுகொலை நிகழ்த்திவிட்டது. அதை நியாயப்படுத்தி இந்த அதிகாரங்கள் தொடர்ச்சியாக பேசிய சமூக விரோதிகள் ஊடுருவிட்டார்கள், தீவிரவாதிகள் ஊடுருவிட்டார்கள் என்றெல்லாம் பழி சுமத்தி சுட்டு போட்டு விட்டார்கள். கேட்க நாதியற்று போனோம். இந்திய கடலுக்குள், இன்றைக்கு அது இந்தியன் கடல், இந்திய கடல், இந்திய பெருங்கடல் என்று பேசுகிறோம். அதாவது சோழன் ஏரிதா என்றுதான் நமது அருமை பாட்டன்கள் அன்மொழி சோழனும் அரசேந்திர சோழனும் கப்பல் ஒட்டி விளையாடி கொண்டிருந்த கடல். அவன் பேரன் பேத்திகள், அவன் பிள்ளைகள் இன்று போய் கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமை இழந்து நிற்கிறார்கள். கச்சத்தீவை எடுத்து சிங்களர்களுக்கு கொடுத்து விட்டதால் கச்சத்தீவு இந்திய நிலம் அல்ல, கச்சத்தீவு தமிழனின் சொந்த சொத்து, நமது பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பில் அதை அரசுடைமையாக்கி மிரட்டி பத்திரத்தை வாங்கி அந்த கச்சத்தீவை இலங்கைக்கு எடுத்து கொடுத்து விட்டார் அம்மையார் இந்திரா காந்தி. எந்த ஒப்பந்தம் இல்லை, எந்த உரிமையும் இல்லை, பாராளுமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றவில்லை, எதையும் யாரையும் கேட்கலை, தன்னிச்சையாக கொடுத்து விட்டார். கச்சத்தீவு நமக்கு என்றால் கடலின் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவர்களுக்கு என்றால் அவர்களின் கடலின் நீளம் அதிகம். நாம் எல்லை தாண்டி வருகிறோம், எல்லை தாண்டி வருகிறோம் என்று இதுவரை 840 மீனவர்களுக்கு மேலாக சுட்டு வீழ்த்தி விட்டார். கடைசியாக தம்பி பிரிச்சோவை சுட்டார். அதற்கு இந்த ஆட்சியாளர்கள், மத்திய மாநில ஆட்சியாளர்கள், அவருடைய கண்டனம் என்ன, பாகிஸ்தானிலிருந்து ஒருவர் வந்தார், அது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று பறைசாற்றுகிற நமது தேசம், கச்சத்தீவு வரை விரட்டி வந்து சுட்டுக் கொள்கிற நமது மீனவனை கொள்வதை ஏன் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று அறிவிப்பதில்லை. பாகிஸ்தானிலிருந்து ஒரு தீவிரவாதி வந்தால் எல்லையெங்கும் இராணுவத்தை குவித்து போர் தொடுக்க தயாராக இருக்கிற நமது நாடு, நாட்டு இராணுவம் ஏன் எல்லை தாண்டி வந்து நம் மீனவ சொந்தங்களை சுடுகிற போது அந்த இலங்கை இராணுவத்தை அதன் மீது அச்சுறுத்துவதில்லை, அதற்கு கண்டனம் எழுப்புவதில்லை என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள் தம்பிதங்களில் சிந்திச்சு பார்க்கிறோம். ஏனென்றால் தமிழர்கள் நாதியற்றவர்கள், அதிகாரமற்றவர்கள். நாம் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் வாக்கு செலுத்தி அதிகாரத்தை நிறுவுகிறோம், அது நமக்கானதா, மக்களுக்கானதா? இல்லை,
ஊழல் லஞ்சம் வழக்கொல்லை இப்படி பல்வேறு செயல்களால் பணத்தை ஒதுக்கி பதுக்கி கொழுத்த பணக்காரர்களை நாம் நிறுவுகிறோம். அவர்கள் அந்த பணத்தை வைத்து ஒவ்வொரு முறையும் தேர்தலை எதிர்கொள்கிறார். தேர்தலில் பெரும் முதலீடு செய்கிறார், 100 கோடி செய்கிறார் ஒரு தொகுதிக்கு, வாக்குக்கு 2000 என்று எண்ணி கொடுக்கிறார், அள்ளி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள்! சீவானந்தம் என்கிற ஒரு மாபெரும் மனிதன், எளிய மகன், பெருந்தலைவர் காமராஜர் ஐயா ஜீவானந்தம் சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுகிறார். அதை திறப்பதற்கு ஜீவானந்தத்தை அழைத்துக் கொண்டு செல்வோம் என்று வீட்டு வாசலில் வண்டியை நிறுத்தி, வா ஜீவா போயிட்டு வருவோம் என்றார். இல்லை, நீ முன்னாடி போ, நான் வர்றேன் என்று சொல்றார். அரை மணி நேரம் தாமதமாக அந்த விழாவுக்கு போகிறார். ஏன் ஜீவா, எதனால தாமதம் கேட்கிறார். இல்லை, ஒரே ஒரு வேட்டிதான் இருந்தது, துவைச்சு காய வச்சுட்டு இருந்தேன், அது காஞ்சவொன்னு கட்டிட்டு வரேன். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாம். மாடு கூட இழுக்கத்தினருகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்கு இழுத்த தாத்தன் வாவு சிதம்பரனாரின் பிள்ளைகள் நாம். சொந்த சொத்தையெல்லாம் விற்று இந்த மண்ணின் மக்களின் மானம் கப்பல் எறிவிடக் கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தமிழன் நமது தாத்தன் பாவுசி. கடைசி காலத்தில் இயல்பை வறுமையில் சிக்கி மன்னனை விற்று வாழ வேண்டிய வறுமைக்கு தள்ளப்பட்ட அந்த பெருந்தகையின் பேரன் பேத்திகளும் நாம். மரணிக்கும் போது சட்டப்பையில் வெறும் 110 ரூபாயை வைத்து மரணித்து போன பெருந்தலைவன் காமராஜரின் பேரன் பேத்திகளும் நாம். ஆனால் எண்ணற்ற அளப்பரிய ஈகங்களை செய்து விடுதலையை பெற்று இந்த நாட்டை நம்மிடத்தில் ஒப்படைத்தார்கள் நமது மூதாதைகள். பெருந்தலைவர் காமராஜர் நாடு விடுதலை பெற்றுவிட்டது, சுதந்திர கொடியை ஏற்ற வருகிறார், மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள், பேரார்வம் கொண்டு திரள்கிறார்கள். அப்போது சொல்கிறார் ஒரு வார்த்தையின் அன்பிற்குரிய பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, எல்லோரும் வாருங்கள் வாருங்கள், சோறு பொங்கியாச்சு, சாப்பிட வாருங்கள், ஆனால் இதற்கு நிறைய கட்டை வெந்திருக்கிறது என்பதை மனதில் வையுங்கள் என்கிறார். அளப்பரிய ஈகங்களை நாம் கொடுத்து பெற்ற சுதந்திரம் யாருக்கானதாக இருக்கிறது? பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக நமது நாடு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கற்றறிந்த பெருமக்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முதலாளி ஒரு தொகுதியில் 100 கோடியை செலவழித்து ஒரு வேட்பாளர் வாக்கை பெற்று வென்று போகிறார் என்றால் அவர் லாப தேவைக்கு முதலீடு செய்வாரா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வாரா என்பதை நாம் முதலில் கேள்வி எழுப்பி பார்க்கணும். அப்படி எப்படி 100 கோடியை கொட்டி ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்து வாங்கி போய் மக்களுக்கு நல்லது செய்ய அவர்கள் காந்தியடிகளா அல்ல அருமை பெருந்தலைவர் காமராஜரா? யார் அவர்கள்? மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தூய எண்ணம் இருந்தால் பத்தாதா? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து நிற்கவில்லையா? பஞ்ச பராரிகளின் வாரிசுகள், ஆனால் நெஞ்சம் முழுக்கும் நேர்மை, உண்மை, சத்தியம், எளிமை, தூய்மை எல்லாம் இருக்கிறது. என் நிலத்தில் கடல், ஆறு, ஏரி, குளம், காடு, அலை எல்லாம் இருக்கிறது. என்னிடத்தில் இல்லாத வளம் என்ன இருக்கிறது? ஆடு இருக்கு, மாடு இருக்கு, கோழி இருக்கு, கரும்பு இருக்கு, வாழை இருக்கு, தென்னை இருக்கு, பனை இருக்கு, எல்லாம் இருக்கு, மா இருக்கு, பழா இருக்கு, எல்லா வளங்களும் வைத்துக் கொண்டு இலவசத்திற்கு ஏன் கையேந்துகிறார்கள் இனிய நமக்கள்? ஜனநாயகத்திலே ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்கிற கடைசி உரிமை, வலிமை மிக்க கருவி வாக்குதான், ஓட்டுதான். அதை விற்க வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இன மக்களுக்கு தந்ததையா? இந்த ஆட்சியாளர்கள் தான், இதே தலைவர்கள் தான். இதை எப்போது தகர்த்து எறிவது? ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை கெடுத்து கேடுகட்ட பணநாயகமாக மாற்றியது யார்? யார்? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் ஒரு புரட்சிகர அரசியலுக்கு தயாராக வேண்டும். இதையெல்லாம் மாற்றி புரட்டி போடுவதற்கு அறியமாக வேண்டும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் வீதிக்கு வருவார்கள், இன்று வீதியில் நிற்கிற நாங்கள் ஒரு நாள் அதிகாரத்திற்கு போவோம். அதான் புரட்சி. ஒரு பெரிய கரும்பாறையை ஒரு சிறிய கடப்பாறையை கொண்டு புரட்டுகிற முயற்சி தான் புரட்சி. அதான் உங்க பிள்ளைங்க செய்துட்டு இருக்கோம். ஆனால் மான தமிழ் மக்கள் மாண்டு விடவில்லை என்று நிரூபிக்கிறார்கள். வாக்குக்கு பணம் கொடுக்க வந்த சட்டமன்ற உறுப்பினரை, சரவணன் என்கிற சட்டமன்ற உறுப்பினரை
அம்பலம்ங்கிற கிராமத்திலும் அருங்குளம்ங்கிற கிராமத்திலிருந்து மக்கள் திரண்டு போய் அடித்து அடைத்து வைத்து விட்டார்கள். நான் சொன்னேன் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, கேரளாவில் இதே போல வாக்குக்கு காசு கொடுத்து அதிமுக போட்டிட்டது.